வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைக் சினிமாஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சுட்டு இருக்கிற படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த கோட் படத்தை பற்றினா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சில அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோட் படத்தில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஷூட்டிங் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு வெங்கட் பிரபு சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோட் மூவி டீம் வந்து ஷூட்டிங்காக கேரளா கிளம்பி போயிருந்தாங்க கேரளாவில் திருவனந்தபுரம் அங்கே இருக்கக்கூடிய கிரீன்ஃபீல்டு ஸ்டேடியம் அங்கே தான் வந்து ஷூட்டிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த க்ரீன்ஃபீல்டு ஸ்டேடியமில் இவங்க எடுத்த ஷூட்டிங் அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்கு அவருடைய முதல் படம் சென்னை டுவெண்ட்டி எயிட்டே கிரிக்கெட் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் தான் ரெண்டாவது படம் சரோஜா படமும் நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்காக போகும்போது ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா மங்காத்தா படத்தோட கதையிலுமே கிரிக்கெட் கனெக்ஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க சோ இந்த மாதிரி வெங்கட் பிரபு எடுக்கக்கூடிய படங்களில் ஒன்று கதையிலே வந்து கிரிக்கெட் வந்து கனெக்ட் பண்ணிடுவாரு அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சின்ன கிரிக்கெட் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸாவது அவருடைய படத்துக்குள்ள கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாரு இப்போ அந்த வகையில் கோட் படத்தோடைய கிளைமேக்ஸே வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குதுன்னா ஒருவேளை கதையிலே வந்து கிரிக்கெட் கனெக்ஷன் இருக்கா இல்லை அப்படி இல்லாமல் வேற விதமாக அந்த ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி கிளைமேக்ஸை கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு தெரில ஏன்னா தளபதி விஜயோடைய வேலாயுதம் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்மே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படத்தோடைய கதைக்கும் கிரிக்கெட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து நான் தான் வேலாயுதம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேடியம் செலக்ட் பண்ணி அங்கே மக்களை வர வச்சு அங்கே அவர் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணுவார் ஸோ அதுக்காக தான் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து அந்த கதையில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அதே மாதிரி இந்த கோட் படத்துலையுமே கதையில் கிரிக்கெட் கனெக்ஷன் இல்லாமல் வேற விதமாக வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தை யூஸ் பண்ணுற மாதிரி காட்ட என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றியுமே ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் நடித்தா மாஸ்டர் மாஸ்டர் படத்தோடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி வேலாயுதம் அந்த படத்துலையுமே ட்ரெயினில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ இந்த கோட் படத்தில் வந்து ட்ரெயினில் ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று கம்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னுமே சொல்கிறாங்க இந்த கோட் படத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் டியூல் ரோல் ப்ளே பண்ணுறாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் தான் டியூல் ரோலில் நடிச்சிருப்பாரு அப்ப அப்பா பையனா அந்த படத்துல வந்திருப்பாரு இப்போ அதுக்கு அடுத்து இந்த கோட் படத்துல தான் மறுபடியும் டியோல் ரோல்ல நடிக்கிறாரு ஆனா இந்த படத்துல அப்பா பையனா அவர் வர போறாரா இல்ல ஒரே கேரக்டர் தான் அந்த கேரக்டருடைய யங்கர் வெர்ஷன் அண்ட் ஓல்டர் வெர்ஷன் அப்படி காட்ட போறாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டு ரோல்ல ஒரு கேரக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கர யங்கா வந்து காட்ட போறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும் முன்னாடியே நியூஸ் வந்துருந்துச்சு ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் இப்போ சஸ்பென்ஸா இருக்கு அது வந்து அப்பா பையனா இருக்க போதா இல்ல ஒரே கேரக்டருடைய பாஸ்ட் அண்ட் பிரசென்டா இருக்க போதா அப்படின்னு ஏன்னா இந்த படம் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு அதுலயும் குறிப்பா சயின்ஸ் பிக்ஷன்ல டைம் டிராவல் பேஸ் பண்ண ஒரு பிலிம் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மாநாடு மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படமும் இருக்கும் மாநாடு வந்து டைம் லூப் மூவி இந்த கோட் வந்து டைம் டிராவலாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோட் படம் வந்து ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஜெமினி மேன் அந்த படத்தோடைய காப்பி ரீமேக் இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த நியூஸ் எல்லாத்தையுமே வெங்கட் பிரபு கம்ப்ளீட்டாக மறுத்துட்டாரு இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத அவரே தெளிவாக சொல்லிட்டாரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன லூப்பர் அந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னா அப்போ எதாவது ஒரு ஹாலிவுட் படம் ஹாலிவுட்னு இல்லை ஏதாவது ஒரு படத்தோடைய ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெங்கட் பிரபு எடுத்தால் மாநாடு படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து ஒரு டைம் லூப் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் டைம் லூப்லேயே இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்திருக்கு ஆனால் முக்கியமாக கொரியனில் ரிலீஸ் ஆன அ டே அந்த படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் ஹெவியாகவே இந்த மாநாடு படத்தில் இருக்கும் அந்த டே படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த கோட் படத்துக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும் அண்ட் இந்த படத்தில் தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிக்கிற ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரபுதேவா ஸோ பிரபுதேவா இதுக்கு முன்னாடி தளபதி விஜய வச்சு போக்கிரி வில்லு ரெண்டு படங்கள் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டேரக்டரா இல்லாம ஒரு ஆக்டரா தளபதி விஜய் கூட சேர்ந்து இந்த படத்துல ஒர்க் பண்றாரு பிரபுதேவா அவர் வந்து பயங்கரமான ஒரு டான்சர் அதே மாதிரி தளபதி விஜயுமே சூப்பரான ஒரு டான்சர் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணது வில்லு படத்தோடைய இன்ட்ரோ சாங்ல தான் அதுக்கடுத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கோட் படத்துல பிரபுதேவா நடிக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பே என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்துல மறுபடியும் தளபதி விஜய் பிரபுதேவா இவங்க ரெண்டு

இது வரைக்கும் த்ரிஷாவுடைய பிலிமோகிராபில நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேமியோ அப்பியரன்ஸே ரொம்ப கம்மியாக தான் பண்ணிருக்காங்க அதுவும் குறிப்பா இன்னொரு படத்தில் ஒரு சாங்ல அவங்க அப்பியர் ஆனதே வந்து கிடையாது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வடிவேல் நடித்த அழகப்பன் அந்த படத்தில் ஒரு சாங் சீக்வென்ஸ்க்கு அவங்களை கேட்டிருந்தாங்க ஆனால் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்ரேயா அந்த சாங்கில் அப்பியர் ஆயிருப்பாங்க அதே மாதிரி பாலிவுட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக் கானுடைய படம் அந்த படத்துலையுமே ஒரு சாங் சீக்வன்ஸுக்கு த்ரிஷாவை அப்ரோச் பண்ணப்போ அவங்க அந்த ஆஃபருமே வந்து மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா மணி வந்து அப்பியர் ஆயிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேமியோ அப்பியரன்ஸே கொடுக்காத அதுவும் குறிப்பாக இன்னொரு படத்துடைய சாங் சீக்வன்ஸில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்காத த்ரிஷா இந்த கோட் படத்தில் மட்டும் எப்படி கேமியோ அப்பியரன்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த கோட் படத்துல த்ரிஷா அப்பியர் ஆகிற அந்த ஒரு சாங் சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சாங்ல த்ரிஷா மட்டும் இல்ல இந்த கோட் படத்துல வர நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே கிடச்சிருக்கு இந்த படத்துல தளபதி விஜய் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி வெங்கட் பிரபு எடுத்த மங்காத்தா படத்துல தல அஜித் ஒரு சம்பவம் பண்ணாரோ அந்த படத்துல ஏகே வந்து ஒரு பைக் ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு அந்த சீன் வந்து பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இந்த கோட் படத்திலுமே ஒரு சீன் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேபி இந்த படத்துலையும் அது பைக் ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது ஏன்னா ஒரு போஸ்டர் ஒன்று கோட் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு தளபதி விஜயுமே ஒரே பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருமே கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மேலே தான் இவங்க பைக் பறக்கிற மாதிரி தான் அந்த போஸ்டர் வந்து இருக்கும் ஒருவேளை இவங்க சம்பவம் அப்படின்னு சொல்கிறது அந்த பைக் சீக்வன்ஸாக இல்லை அது இல்லாமல் வேற ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அண்ட் இந்த கோட் படத்துடைய டேரக்டர் வெங்கட் பிரபு வந்து தல அஜித்தோடைய மிகப்பெரிய ரசிகர் நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மங்காத்தா படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ரெஃபரன்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க காவலன் படம் தேட்டரில் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க டேரக்டர் வெங்கட் பிரபுவுக்கு வந்து தல தளபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஆசை அதுக்கான ஒரு சில முயற்சிகளும் அவர் எடுத்திருக்காரு இதை பத்தி தல தளபதி ரெண்டு பேருக்கிட்டையுமே இவர் பேசியிருக்காரு பட் கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஆசை ஆசையா மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இப்போ தளபதி விஜய் வச்சு அவர் கோட் படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த கோட் படத்தை படத்துல ஏகே உடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தளபதி விஜய் உடைய இந்த அறுபத்தி எட்டாவது வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்றாருங்கிற நியூஸ் கேள்விப்பட்ட உடனே ஏகே வந்து வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு அவர் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாரு அப்படின்னு வெங்கட் பிரபுவே பிரஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தல தளபதி மீட் பண்ண டைம்ல எனக்கு தெரிஞ்சு மங்காத்தா டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டைம்ல தளபதி விஜய் கிட்டேயே ஏகே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னுடைய டேரக்டர் வெங்கட் பிரபு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் அவர் சொன்ன மாதிரியே தளபதி விஜய் இப்ப வெங்கட் பிரபுக்கு ஒரு படம் கொடுத்துட்டாரு இந்த வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இதை சரியா வெங்கட் பிரபு பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் ஷங்கர் ராஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுவன் தளபதி இவங்க வந்து ஒரு ரேரஸ்ட் காம்போ இந்த கோட் படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதிய கீதை அப்படிங்கிற ஒரே படத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு அடுத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த கோட் படத்துல தான் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க ஸோ யுவனுடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு எப்படி இருக்க போது அண்ட் யுவனோட எப்படி இருக்க போது கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த நியூஸ் முன்னாடியே வந்துருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கங்கை அமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்க்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இவனுடைய இசையில் தளபதி விஜய் பாடி பாடியிருக்கிற அந்த ஒரு சாங் எப்படி இருக்க போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அண்ட் ஆக்டர்ஸில் வந்தோம் அப்படின்னா ஆக்டர் மோகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு ஏற்கனவே ஹரா அப்படிங்கிற ஒரு படம் அவர் ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு இப்போ இந்த கோட் படத்தில் வந்து மெயின் வில்லனே இவர் தான் மாதிரி சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இவருடைய வில்லனிசம் எப்படி இருக்க போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஸ்னேகா அவங்க இருக்காங்க கடைசியா வசீகரா படத்தில் தளபதி விஜய்க்கு பேரா நடித்தாங்க இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோட் படத்தில் வந்து பேரா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு ஆக்ட்ரஸும் இருக்காங்க லைலாவும் இந்த படத்தில் இருக்காங்க ஸோ ஸ்னேகா பேரா இல்லை லைலா பேரா அப்படிங்கிறது கிளியராக தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்நேகா தான் பேராக இருப்பாங்க அப்படின்னு தோணுது ஆக்ட்ரஸ் லைலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் அவங்க தளபதி விஜய் கூட சேர்ந்து எந்த படமும் நடித்ததில்லை ஆனால் ஒரு படம் வந்து அவங்க நடித்தாங்க உன்னை நினைத்து படத்தில் சூர்யாக்கு முன்னாடி தளபதி விஜய் தான் அந்த படத்தில் கொஞ்ச நாள் நடித்தாரு அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த இருந்து தளபதி விஜய் வந்து விலகிட்டாரு ஸோ அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் லைலாவும் தளபதி விஜயும் சேர்ந்து நடித்து எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆனதில்லை ஸோ இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் படமாக இருக்கும் ஸோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஆக்டர் ஜெயராம் அவர் இந்த படத்தில் இருக்காரு இது முன்னாடி பாத்தீங்கன்னா தளபதி விஜய்யுடைய துப்பாக்கி படத்துல அவர் நடிச்சிருப்பாரு இந்த கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயராமுடைய கேரக்டர் வந்து எப்படி ஜெயிலர் படத்துல சிவராஜ்குமார் ரோல் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு இது எல்லாத்தையுமே தாண்டி வெங்கட்பிரபு உடைய பாய்ஸ் அவங்களும் இந்த கோட் படத்தில் இருக்காங்க ஸோ எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இருக்கிற ஒரு பக்கா என்டர்டெய்னர் படமா இந்த கோட் படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் இந்த கோட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடியல அடுத்து பாத்தீங்கன்னா மூவி டீம் வந்து ரஷ்யா கிளம்பி போவாங்க அங்கே ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் படத்தோட பர்ஸ்ட் சிங்கிள் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இல்லன்னா மேக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ போக போக இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இந்த கோட் படத்தை பற்றி தெரிய வரும் இந்த கோட் படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க